விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் மூலமாக சென்னை ஐயப்பந்தாங்கல்ல இருக்கிற ஸ்ரீ முத்துக்குமாரசாமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் ஐயப்பந்தாங்கல் ராமச்சந்திரா நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட முழு பேர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோயில். இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ கிடையாது. கோயில் உள்ள நுழைஞ்சா முதல்ல இருக்கிறது செல்வ கணபதியோட சன்னதி. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள மூலஸ்தானத்தோட ரெண்டு பக்கத்துலேயும் துவாரபாலகர்களோட விக்கிரகம் பிரமாதமாக வச்சிருக்கா. மூலஸ்தானத்தில் முத்துக்குமார சாமி அதாவது முருகன் வந்து வள்ளி தேவசேனா சமேதமாக காணப்படுறார். இதற்கடுத்து மூலஸ்தானத்து உள்ள இருக்கிற பகுதியிலையும் ஸ்ரீ கடம்பன் ஸ்ரீ இடும்பன் ரெண்டு துவாரபாலகர்கள் தங்க முலாம் பூசிய ஒரு தகட்டில் வச்சு பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி மூலஸ்தானத்துக்குள்ளேயே காலபைரவர் முருகர் விநாயகர் நடராஜர் சிவகாமி அம்பாள் இவாளோட உற்சவ மூர்த்தி விக்கிரகங்களும் இருக்கு. இதற்கு அடுத்து இருக்கிற சன்னதியில் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் சிவலிங்க வடிவமாக காட்சி தர்றார் கிழக்கு நோக்கி. இவர் வந்து சிவனோட ஒரு ரூபம். அமிர்தகடேஸ்வரர் சன்னதியை நோக்கி ஒரு நந்தி வாகனமும் பலிபீடமும் இருக்கு. அதே மாதிரி இந்த கோயிலில் வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதியும் அமிர்தகடேஸ்வரர் சன்னதியை நோக்கி தான் இருக்கு. இந்த சன்னதியில் வீர ஆஞ்சநேய சுவாமி பக்கத்திலேயே ஒரு பஞ்சலோக கதை வச்சிருக்கான். இந்த கோயிலில் தனியாக ஒரு அம்பாள் சன்னதி இருக்கு. அம்பாளோட பேர் அபிராமி அம்பாள். இந்த அபிராமி அம்பாள் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சி கொடுக்குறான். அதற்கு அடுத்து இருக்க ஒரு சன்னதியில் ஐவர் விக்கிரகங்கள் வச்சுருக்கான். இந்த ஐவர் யார் யார் அப்படின்னு பார்த்தா திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சேக்கிழார் இவா தான் இந்த ஐவர். அமிர்தகடேஸ்வரர் சன்னதியோட கோஷ்டத்தில் நர்தன கணபதி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் இவாளுக்கெல்லாம் விக்கிரகம் இருக்குது. இந்த கோவிலோட மூலவர் முத்துக்குமார சுவாமி தான் ஏற்கனவே சொன்னோம். இந்த முத்துக்குமார சுவாமி சன்னதியோட கோஷ்டத்தில் ரெண்டு விக்கிரகங்கள் வச்சுருக்கா. ஒன்று வந்து பாலதண்டாயுதபாணி விக்கிரகம், இன்னொன்று வந்து கனகதுர்கையோட விக்கிரகம். இந்த ரெண்டு விக்கிரகங்களும் பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமாக அமைச்சிருக்காங்க. இந்த வெளிப்பிராகாரத்தில் நம்ம பிரதட்சிணமாக வளம் வந்தால் முதல்ல வந்து கற்பக விநாயகருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அப்புறம் இந்த கடைசியில் வந்து சுவாமி ஐயப்பனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. இந்த கற்பக விநாயகர் சன்னதிக்கும் சுவாமி ஐயப்பன் சன்னதிக்கும் இடைப்பட்ட இடத்துல நாக சுப்பிரமணியரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அவரோட ரெண்டு பக்கத்துலேயும் ராகு கேது விக்கிரகங்களும் அமைச்சிருக்கான். இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இங்கே இருக்கிற காலபைரவர். இங்கே இருக்கிற காலபைரவருக்கு பேர் தசபுஜ காலபைரவர். இவர் 10 கரங்களோடு காணப்படுறார். அதில் ஒரு கரத்தில் வந்து ஒரு திரிசூலத்தை வச்சுருக்கார். இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி தேங்காய் உடைக்கிறதுக்கும் ஒரு இடம் தனியாக இருக்குது. கற்பூரம் விளக்கு எல்லாம் ஏற்றுறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. இந்த கோயிலோட பிரதான அர்ச்சகரோட பேர் கௌதம். அவரோட மொபைல் நம்பர் 7305312055. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 7010433651. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த கோயிலை சுற்றி காண்பிச்சு எல்லாம் விளக்கினவரோட பேர் கார்த்திக். இவரோட மொபைல் நம்பர் 8667701575. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.